அதிமுகவில் என்ன தான் நடக்குது, இனி என்னெல்லாம் நடக்க தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆமாங்க, தனி நீதிபதி ஜெயச்சந்திரன்கிட்ட இந்த வழக்கை விசாரித்த திரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுகவுடைய பொதுக்குழு சட்ட விதிகளுக்கு புறம்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கினார். இதனால் ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல்னே சொல்லலாம். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததினால எடப்பாடி தரப்பில் இருக்கவங்க ரொம்பவே வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. ஆமாங்க, பெரும்பான்மையான ஆதரவுகள் 90% அதிகமான ஆதரவாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கும்போது திரு ஓபிஎஸ் ஆதரவாக தீர்ப்பு வந்ததால் அவர்கள் வருத்தத்தில் இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தீர்ப்பு வந்ததுலேருந்து பல்வேறு தரப்பில் இருந்தும் தென் மாவட்டங்கள்லேருந்து ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவாக கூடிக்கிட்டே இருக்குது. இதனால் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் யாருக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தாரோ அவர்களை கட்சியில் இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறார். திருமதி வி கே சசிகலா அவர்களையும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் கட்சியில் இணைத்துக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறேன் என்று செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். ஓபிஎஸோட இந்த நிலைப்பாடு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ரொம்பவே தலைவலியாக இருக்குன்னு தான் சொல்லணும். பெரும்பான்மையான ஆதரவு எடப்பாடி கே பழனிசாமிக்கு இருப்பதால் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு முடிவையும் தனித்து எடுப்பது ரொம்பவே கடினம். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சியில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய பலம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் அதிமுகவில் திரு ஓபிஎஸ் அவர்களை அதிரடியாக நீக்கினப்போ கட்சி தொண்டர்கள் திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களையும் செய்யலைங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கினப்போ இருந்த மக்கள் ஆதரவு இப்போ இருக்குதான்னா அது ஒரு கேள்விக்குறி தான். சமீபத்தில் நடைபெற்ற எந்த ஒரு நிகழ்விலும் அவருக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு செல்வாக்கையும் பார்க்க முடியலை. திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக டெல்லி மேயிடம் இருக்கிறதால எடப்பாடி தரப்பினர் ரொம்பவே கோபத்தில் தான் இருக்கிறாங்க. சமீப காலமாக நடைபெற்ற கூடிய விவாதங்களில் எடப்பாடி தரப்பினர் துணிகரமாக பாரதிய ஜனதா பார்ட்டியை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. வரக்கூடிய நாட்களில் பாரதிய ஜனதா பார்ட்டியோட கூட்டணியில் இருக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பக்கம் கட்சி செல்லும் பட்சத்தில் அவர் துணிகரமாக இந்த முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. திராவிட கட்சிகளான திமுக அதிமுக கட்சிகளுக்கு கொள்கை ரீதியாக மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது தான். ஆனால் தன்னுடைய கொள்கைக்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருப்பது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குன்னு தான் சொல்லணும். வரக்கூடிய நாட்களில் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வைத்தே அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி அமையுங்கிறத வரக்கூடிய தீர்ப்பில் தான் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் இதை குறித்து பார்க்கலாம்.